கடந்த மாதம் 29ஆம் தேதி இந்திய திரையுலகிற்கே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்துச்சு. என்னன்னா, புனீத் ராஜ்குமார் அவர்களுடைய மரணம். புனீத் ராஜ்குமார் இறந்த பிறகு 46 வயசில் அவர் இறந்துட்டாரு, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்துட்டார் அப்படின்னு இன்னுமே வந்து இந்த சோகத்திலிருந்து யாரும் மீண்டு வரல. பல பேர் வந்து அழுது புலம்பிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து அதனால் தற்கொலை செஞ்சுருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. பட் புனீத் ராஜ்குமார் வந்து அவருடைய கண்களை டொனேட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஸோ அவருடைய கண்களை எடுத்து 4 பேருக்கு பொறுத்திருக்காங்க. புனீத் ராஜ்குமாருடைய 2 கண்கள் மூலமாக இன்றைக்கி கர்நாடகாவில் 4 பேருக்கு பார்வை கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். வெல்கம் டு நவீனோ வித்னிவீரா. ஒரு மனிதர் எப்போ சக மனிதனால் மதிக்கப்படுறார் அப்படின்னா, சக மனிதர்களுக்கு வந்து ஒரு மனிதர் உதவியாக இருக்கிறார், ஏதோ ஒரு வகையில் பிரயோஜனமாக இருக்கார் அப்படின்னா தான் சக மனிதர்களால் அவர் வந்து மதிக்கப்படுவார். அப்படி மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்துல தன்னுடைய வாழ்நாளில் இருந்தவர் தான் நடிகர் புனீத் ராஜ்குமார். 1800 மேற்பட்ட குழந்தைகளுடைய கல்வி செலவை ஏற்றுக்கிட்டு இருந்தார், அவருடைய 2 கண்களையும் தானம் பண்ணிருந்தார். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணது வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி இந்த சமூகத்தின் மேலே எவ்வளவு அக்கறையும் பாசமும் அன்பும் உள்ள ஒரு மனிதராக அவர் வாழ்ந்தார் அப்படிங்கிறத அவர் இறந்த பிறகு வரக்கூடிய தகவல்கள் வந்து நமக்கு டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் கண் தானம் செஞ்சிருந்ததுனால உடனடியாக அவருடைய கண்களை எடுத்து பத்திரப்படுத்தி அதை 4 பேருக்கு பொறுத்திருக்காங்க. அவருடைய 2 கண்கள் மூலமாக 4 பேருக்கு பார்வை கிடச்சிருக்கு. 2 கண்கள் மூலமாக எப்படி 4 பேருக்கு பார்வை கிடைக்கும்? அட்லீஸ்ட் 2 பேருக்கு கிடைக்கலாம், 4 பேருக்கு எப்படி பார்வை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். புனீத் ராஜ்குமாருடைய தானம் செய்யப்பட்ட கண்கள் பெங்களூரில் உள்ள நாராயண நேத்ராலய ஹாஸ்பிட்டலில் இருந்த பேஷண்ட்ஸுக்கு 4 பேருக்கு பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்குன்னா, அந்த கண்களில் உள்ள கருவழியை 2 பிரித்து அதை 4 பேருக்கு பொருத்திருக்காங்க. இந்த சர்ஜரியை 6 சர்ஜன்ஸ் இந்த சர்ஜரியை பண்ணியிருக்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் இதை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆப்ரேஷன் அப்படிங்கிறது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, பொதுவாக ஒருத்தர் கண் தானம் பண்ணுறாருன்னா அந்த கண்ணை எடுத்து பார்வையற்ற ஒருத்தருக்கு வைக்கும்பொழுது ஒரே கண்ணை அப்படியே முழுசாக எடுத்து வச்சிட மாட்டாங்க. கண்ணில் உள்ள கருவிழி இருக்குல்ல, கருவிழியை மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. அப்படி கருவிழியை எடுத்து வைக்கும்பொழுது அதில் வந்து சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். இந்த கருவிழி தான் நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேமரா. நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே உள்ளுக்குள்ளே இழுத்துக்கிட்டு போய் நம்ம மூளைக்கு சொல்கிறது. ஸோ அந்த கருவிழி நீ கவனித்து பார்த்தீங்கன்னா, வெளியில் கருப்பாக தெரிஞ்சாலும் உள்ளே வந்து அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்கும். உள்ளே அடுத்தடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அந்த கருவிழி வந்து 6 அடுக்குகள் இருக்கும். இந்த 6 அடுக்குகளும் ரொம்ப 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 மெல்லி அடுக்கு, அதாவது ஒவ்வொரு அடுக்கும் வந்து 500-550 மைக்ரான் அளவு தான் இருக்குமா. ஸோ இந்த கருவிழியில் 6 அடுக்குகள் இருக்குல்ல, இந்த 6 அடுக்குகளில் ஏதாவது 1 அடுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலும் பார்வை பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்பொழுது இந்த கண் அறுவை சிகிச்சைலாம் பண்ணுறாங்கல்ல, டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை வந்து செக் பண்ணும்பொழுது எந்த அடுக்கில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கருவிழியில் இருக்கக்கூடிய அந்த 6 அடுக்குகள் ஒட்டுமொத்தமாக எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு, கருவிழியே பாதிக்கப்பட்டிருக்குன்னா தான் ஒருத்தருடைய கண்ணிலிருந்து கருவிழியை எடுத்து அப்படியே பொருத்துவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த 6 அடுக்குகளில் எந்த அடுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த அடுக்கு மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அதாவது சில பேருக்கு வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய கருவிழி அடுக்குகள் பாதிக்கப்படும், சில பேருக்கு வந்து உட்புறத்தில் இருக்கக்கூடிய அடுக்குகள் பாதிக்கப்படும். அப்படி எந்த அடுக்கு பாதிக்கப்பட்டுருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு ஏற்றபடி இந்த கருவிழியில் மாற்று அறுவை சிகிச்சை செய்வாங்க. அந்த வகையில் தான் இந்த நோயாளிகளுக்கு எந்தெந்த அடுக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு ஏற்றபடி புனீத் ராஜ்குமாருடைய கருவிழியில் இருந்து அந்த குறிப்பிட்ட அடுக்குகளை எடுத்து வச்சு அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. இந்த கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, கருவிழி அடுக்குகளுடைய மாற்று அறுவை சிகிச்சைலாம் மோஸ்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, கருவிழியில் வந்து இரத்த ஓட்டம் கிடையாது. அப்படி இரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் வேறு யாரோ ஒருத்தருடைய உடம்பில் இருந்து ஒரு கண்ணை எடுத்து கருவிழியை எடுத்து வைக்கும் பொழுது அதற்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது, அந்த பாடி வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் ஈஸியாக இந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முன்னாடியெல்லாம் 1 வருடத்துக்கு 1.5 லட்சம் கருவிழிகள் கணக்கு தேவை இருந்துச்சு. அதாவது 1.5 லட்சம் பேர் கருவிழி சர்ஜரி பண்ணுறதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அதனுடைய தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. வருஷத்துக்கு வந்து 20-30,000 வரைக்கும் கருவிழி அறுவை சிகிச்சைக்கான பேஷண்ட்ஸ் வந்து அதிகரிச்சுக்கிட்டே வர்றாங்க. அதனால் வருஷத்துக்கு 2-2.5 லட்சம் பேருக்கு வந்து கருவிழி ஆப்ரேஷன் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நடக்குது. பட் கருவிழி டொனேட் பண்ணுறவங்களுடைய எண்ணிக்கை, கருவிழி அவைலபிளாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் 25,000 தான் இருக்குது. அதுவும் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, 12,000-13,000 ரேஞ்சுக்கு வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க.
சப்போஸ் ஒருத்தர் கண்தானம் பண்ணியிருக்காரு, அவர் இறந்துட்டார், அவருடைய கருவிழி எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கணும் அப்படிங்கும்பொழுது எத்தனை மணி நேரத்துக்குள் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இறந்தவருடைய உடலிலிருந்து 4-6 மணி நேரத்துக்குள்ளே இந்த கருவிழியை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கண்தானம் பண்ணியிருக்க ஒருத்தர் இறந்துட்டார்னா உடனடியாக அவருடைய கண்களை மூடிடணுமா, அப்படி மூடாமல் விட்டுட்டோன்னா அந்த கண்ணை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்கிறது வந்து கஷ்டமாகிடும். ஏன்னா கண் வந்து திறந்திருக்கும்பொழுது வெளிப்புற காற்றுனால கண்கள் உலர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், அப்படி உலர்ந்து போயிருச்சுன்னா அதை இன்னொருத்தருக்கு எடுத்து பொறுத்துறது கஷ்டம்ன்றாங்க. நார்மலாகவே நம்ம பழக்க வழக்கத்தில் ஒருத்தர் இறந்தார் அப்படின்னா உடனே கண்ணை வந்து மூடி வச்சுருங்கிறதுனால இந்த பிரச்சனை மேஜராக வராது. அதே மாதிரி இறந்தவர்களுடைய கண்களுக்கு மேலே ஃபேன் சுற்றிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே வைக்கிறாங்கன்னா கண்களில் லேசான ஒரு ஈர துணியை வந்து எடுத்து வச்சிடணும் அப்படின்றாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டா அந்த ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே இருக்கிற கண்கள் உலராமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர்ஸ் எடுத்துக்குவாங்க. கண்தானம் பண்ணுறதுக்கு வயசெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ரெண்டாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்கிறவங்க கூட கண்தானம் கண்டிப்பாக பண்ணலாம், அதில் எந்த தப்பும் கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கண் புரை அறுவை சிகிச்சை பண்ணவங்க கூட கண்தானம் பண்ணலாமா, அதுக்கப்புறம் ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்க கூட கண்தானம் செய்யலாமா. சரி, யாரெல்லாம் கண்தானம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷம் வந்து உடம்பில் ஏறிருக்கு, பாம்பு கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து கண்தானம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஹெச்ஐவி பாசிட்டிவ் இருக்க ஒருத்தர் கண்தானம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் பிளட் கேன்சர் இருக்க ஒருத்தர் கண்தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புனீத் ராஜ்குமாருடைய கண்கள் மூலமாக 4 பேருக்கு பார்வை கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த பக்கம் வந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் என்ன அப்படின்னா, புனீத் ராஜ்குமார் இறந்த அன்னைக்கே அதனுடைய அதிர்ச்சி தாங்க முடியாமல் 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு தன்னுடைய தலைவே போயிட்டார், நான் ஏன் உயிரோடு இருக்கணும், அவர் மாதிரி நானும் கண்களை டொனேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு 7 பேர் சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து தூக்குமாட்டி தொங்கியிருக்கிறாங்க. இதில் ராஜேந்திரா அப்படிங்கிற ஒருத்தர் பெங்களூர் பகுதியில் அணைக்கல் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு ரீசெண்டாக தான் மேரேஜ் நடந்திருக்கு. தன்னுடைய ஃபஸ்ட் மேரேஜ் அனிவர்சரியை கொண்டாடுறதுக்காக திருப்பதி வந்து போயிருக்கார். புனீத் ராஜ்குமார் இறந்துட்டார் அப்படின்ன உடனே தன்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து நானும் புனீத் ராஜ்குமார் மாதிரி கண்களை தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ட்ரிப்பை பாதிலே கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து அந்த மனுஷன் அதனால் தூக்குமாட்டி தொங்கியிருக்கிறார். அதுக்கப்புறம் கர்நாடகாவில் ரமணகரா மாவட்டத்தில் சன்னப்பட்டினாங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பார்பர் வெங்கடேஷ் அவர் பேர், 27 வயசு தான் ஆகுது. அவரும் இதே மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, புனீத் ராஜ்குமார் மாதிரி நான் வந்து கண்தானம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்கிறார். அப்புறம் நவம்பர் 3ஆம் தேதி முந்தானியத்து பரத் அப்படிங்கிற ஒரு இளைஞர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு லெட்டு எழுதி வச்சுட்டு, என்னால் வந்து அப்புடைய இழப்பை தாங்கவே முடியலை, நானும் அவர் கூடயே போகிறேன், அவர் மாதிரியே என்னுடைய கண்களையும் தானம் செய்கிறேன், நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டு எழுதி வச்சுட்டு அவரும் தூக்கு போட்டு தொங்கியிருக்கிறார். இதே மாதிரி 7 பேர் கர்நாடக மாநிலத்தில் புனீத் ராஜ்குமாருடைய இழப்பை தாங்க முடியாமல் தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்கிறாங்க. தன்னுடைய கண்களை தானம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே 3 பேர் வந்து புனீத் ராஜ்குமாருடைய மரணத்தை தாங்க முடியாமல் அதிர்ச்சியில் இறந்து போயிட்டாங்க. புனீத் ராஜ்குமாருடைய கண்களை எடுத்து 4 பேருக்கு பொருத்தினாங்கல்ல, அறுவை சிகிச்சை செஞ்சாங்கல்ல, அந்த நாராயண நேத்திராலயம் அப்படிங்கிற ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ்வலாக வந்து ஒரு நாளைக்கு 50-100 அப்ளிகேஷன் வருமா, நான் வந்து ஐ டொனேட் பண்ணுறேன், என்னுடைய கண்களை வந்து தானம் பண்ணுறேன், நீ எடுத்துக்கங்க அப்படின்னு எழுதி கொடுக்குறதுக்காக ஒரு 100 அப்ளிகேஷன் வந்து வருமா, மேக்ஸிமம் 50-100 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் புனீத் ராஜ்குமாருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய கண்களை வந்து டொனேட் செய்யப்பட்ட பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு 3-4 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஒரு நாளைக்கு வந்து 300-400 பேர் வந்து கியூவில் நிற்கிறாங்க, என்னுடைய கண்களை வந்து தானம் பண்ணுறேன், எடுத்துக்கங்க, யாருக்கு வேணாலும் வந்து பொருத்திக்கிங்க அப்படின்னு தானம் பண்ண சொல்லிட்டு வந்து கியூவில் நிற்கிறாங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் சொல்லியிருக்கு. இந்த செய்தியெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப மனசு வந்து கணக்குது. ஒரு மனிதர் இறந்த பிறகு இத்தனை பேர் அவர் மேலே இருக்கிற அன்புனால் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போய் அவர் மாதிரியே கண்ணை டொனேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மனுஷன் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருப்பார், எப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை அந்த மக்கள்கிட்ட க்ரியேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சி பார்க்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணியும் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் கூட எல்லாருக்கும் கூடான கூடிய நன்றிகள். அண்ட் காவேரி நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா பண்ணிட்டு இந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.